ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1999 ஒரு அமெரிக்கன் கிரைம் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன த கிரீன் மைல் அப்படின்ற ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட முழு கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஒன் லைனை பார்த்துடலாம். ஒரு சிறையில் வார்டனாக வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம், அதே சிறையில் ரெண்டு சின்ன பொண்ணுங்களை கற்பழித்து கொலை பண்ண குற்றத்துக்காக கைதி ஒரு பக்கம், இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த பாச போராட்டம் தான் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. ஒரு நேர்மையான வார்டனுக்கும் தப்பு செஞ்சுட்டு வந்த அந்த கைதிக்கும் நட்பு இருக்க முடியுமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த படத்தை முழுசாக பார்க்கும்போதுதான் இதுக்கான காரணம் என்னன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அவருக்கு ஏறக்குறைய ஒரு 100 பக்கம் இருக்கும். இவருக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லாததுனால இவர் ஒரு ஹோல்டேஜ் ஹோம்ல தான் தங்கிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்த பிறகுதான் இவருக்கே தெரியுது இவரை மாதிரி நிறைய பேர் அங்க தங்கிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் எல்லா வயசானவங்களும் சேர்ந்து டிவியில பழைய சாங்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த வயசானவரும் சேர்ந்து இந்த பாட்டை கேட்கிறாரு. அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும் போது தன்னை அறியாமலே அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் வேகமா கிளம்பிடுறாரு. இவர் கிளம்புனது இவங்க கூட இருந்த இன்னொரு வயசான பாட்டியும் இவர் பின்னாடியே போயிட்டு ஏன் இப்படி கதறி அழுதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இருந்துட்டு உங்ககிட்ட நான் இதை முன்னாடியே சொல்லி இருக்கேன், சின்ன வயசுல ஒரு ஜெயில நான் வார்டனா இருந்திருக்கேன், அந்த ஜெயில இ பிளாக்ல தான் என்னோட வேலை, அதாவது மரண தண்டனை கைதிகளை அங்கதான் கொண்டு வருவாங்க, அந்த இடத்துக்கு பேரு தான் கிரீன் மைல், அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் சேர் இருக்கு, மரண தண்டனை கைதிகளை அந்த சேர்ல உட்கார வச்சு அவங்களுக்கு ஷாக் கொடுத்து அவங்கள சாகடிப்பேன், இதுதான் என்னோட வேலை, நானும் ரொம்ப வருஷமா அந்த வேலையை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் அந்த ஜெயிலுக்கு ஜான் கஃபே அப்படின்ற கைதி ஒருத்தன் வந்தான். இப்போ டிவில எனக்கு அந்த சீனை பார்த்ததும் எனக்கு அவரோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த இடத்துல சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த வயசானவரோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. 60 முன்னாடி 1935 நடந்துட்டு இருக்கிறதா கதையை காட்டுறாங்க. இப்போ கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற சிறைச்சாலைகள்ல வார்டனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏற்கனவே யூரின் இன்ஸ்பெக்ஷன் இருக்கிறதுனால யூரின் போறதுக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த டைம்ல வெளியேந்து ஒருத்தன் வந்து புதுசா ரெண்டு கைதி வந்திருக்காங்க, வந்து கேட்டை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு என்னால பெயின் தாங்க முடியல, வந்து நீயே எடுத்துட்டு போய் ஓபன் பண்ணு, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கட் பண்ணதும் ஒரு கைதியை காட்டுறாங்க. அவரோட பேரு தான் ஜான் கஃபே. அந்த கைதியை ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது மத்த கைதிகள் எல்லாம் அந்த கைதியை ரொம்பவும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த கைதியை ரொம்பவும் அதிசயமா பாத்துட்டு இருக்காரு. இந்த கைதியை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, இவனோட பேர் தான் இவனை பத்தி சொல்லணும்னா இவன் எனி டைம் ஒரு பேட் திங்கிங் பர்சனா மட்டும்தான் இருப்பான். அந்த அளவுக்கு ஒரு கெட்ட எண்ணம் பிடித்த ஒரு மனிதன். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ கைதியான ஜான் கஃபே கிட்ட பேசுறாரு. நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் அந்த கைதி சரியான பதில் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் ரொம்பவும் அன்பாவும் க்ளோஸாவும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. அந்த இடத்துல சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஜான் கஃபே பத்தின நியூஸ் எடுத்து ஹீரோ படிச்சுட்டு இருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு சின்ன குழந்தைங்க காணாம போயிருப்பாங்க. அவங்கள தேடி அந்த குழந்தைங்களோட அப்பா, ரிலேஷன், அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் போயிருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது தூரத்துல ஜான் கஃபே அந்த ரெண்டு சின்ன குழந்தைகளை மடியில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த குழந்தையோட அப்பா ஜான் கஃபே தான் தன்னோட குழந்தைகளை கொன்றிருப்பாருன்ட்டு ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்து அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் கஃபே தான் அந்த குழந்தைகளை கொன்றிருப்பான்னு ஜான் கஃபேவுக்கு மரண தண்டனை கொடுத்துறாங்க. ஜான் கஃபேவை எந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னா நம்ம ஹீரோ வார்டனா வேலை பார்த்துட்டு இருக்கிற அதே ஜெயிலுக்கு தான் ஜான் கஃபேவை கைதியா கூட்டிட்டு போறாங்க. இந்த நியூஸ நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட மேல் அதிகாரி அவரை பார்க்க வராரு. வந்த உடனே அந்த மேல் அதிகாரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த மாதிரி பேர்ஸ்ன்ற சைக்கோ கூட கொஞ்சம் பார்த்து நடத்துக்கோ, ஒரு சைக்கோ மாதிரி, அவனை பொறுத்தவரை அவனுக்கு ஆப்போசிட் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பான். ஸோ அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, என்னோட மனைவிக்கும் உடம்பு சரியில்லை, உயிர் போற நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ணதுமே ஜெயில இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூமோட டோரை காட்டுறாங்க. அந்த டோர்ல இருந்து ஒரு எலி மெதுவா வந்துட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிற போது நம்ம ஹீரோ இதை இப்படியே விட்டா சரி வராது, ஸ்டோர் ரூமே நாசம் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிய பிடிக்கலான்னு போறாங்க. பட் யாராலையும் அந்த எலிய பிடிக்க முடியல. மறுபடியும் அந்த எலி ஸ்டோர் ரூம்ல இருந்து மெதுவா வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கிறத அந்த பர்சி என்ற சைக்கோ பாத்துறான். பர்சி என்னால இந்த எலிய பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பட் அவனாலையும் இந்த எலிய பிடிக்க முடியல. இப்ப கட் பண்ணதுமே அடுத்த சீன்ல ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம்ல ஒரு சேர் இருக்கு. அந்த சேர்ல தான் மரண தண்டனை விதிக்கப்பட்டவங்களை உட்கார வச்சு அந்த கைதியோட கை கால்களை லாக் பண்ணி அந்த கைதியோட தலைக்கு மேல ஒரு ஈரமான ஸ்பாஞ்சை வச்சு ஒரு பிளாக் கலர் கிளாத்தை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ரோல் ஆன் அப்படின்னு சொல்றாங்க, மிஷினை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கைதிக்கு எலக்ட்ரிக் பாஸ் ஆயிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாருமே இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு பேரு தான் த கிரீன் மைல். ட்ரையல் முடிஞ்சதும் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஆகுது. அந்த மரண தண்டனை கொடுக்க வேண்டிய கைதியை அந்த சேர் இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. சேர்ல உட்கார வச்சு அந்த கைதிக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அந்த கைதியை சாகடிக்கிறாங்க. சுத்தி
இருக்கிற எல்லாருமே இதை ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கைதியோட உயிர் போகிற வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ஷாக்ன்றது கொடுக்கப்படுமா. இப்போ கட் பண்ணதும் அடுத்த நாள் காலையில் ஆகுது. அந்த ஜெயிலில் ரொம்ப நாளாக ஒரு கைதி இருக்காரு. அந்த கைதியோட கையில் ஒரு எலியை வச்சு அந்த எலிக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோட கேபின்ல ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோட மேலதிகாரி வந்திருக்காரு. வந்த உடனே அவரோட மனைவியை நினைச்சு ஃபீல் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி என்னோட மனைவியை காப்பாற்ற முடியாது போல, அவளோட உயிருக்கு ரொம்பவும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ணதும் அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுக்கு யூரின் இன்ஸ்பெக்ஷன் வருது. அந்த வலியோடவே பொறுமையா எந்திரிச்சு வந்திருக்கிறாரு. பட் வலி தாங்க முடியாம அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ அவரோட மனைவி கிட்ட, என்னால பெயின் தாங்க முடியல, வலி இப்ப வர வர அதிகமாயிட்டே போகுது, அதனால நான் ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறாரு. அடுத்ததா அந்த ஜெயிலுக்கு புதுசா ஒரு கைதியை கூட்டிட்டு வராங்க. அந்த கைதியும் பாக்குறதுக்கு ஒரு சைக்கோ மாதிரி தான் இருக்கான். வந்த உடனே எல்லாத்தையும் போட்டு பொல பொலன்னு பொலந்துட்டு இருக்கான். அதை தடுக்க வந்த நம்ம ஹீரோவையும் ஏற்கனவே வலியோட இருக்கிற அந்த பிரைவேட் பார்ட்லயே அடிச்சிடறான். நம்ம ஹீரோவால வலி தாங்க முடியாம மயங்கி கீழே விழுறாரு. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனோட மண்டையில அடிச்சு எல்லாரும் சேர்ந்து அந்த சைக்கோவை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவால வலி தாங்க முடியாம கீழே சுருண்டு விழுந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஜான் கஃபே, பாஸ் எழுந்து என் பக்கம் கொஞ்சம் வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவன் எதுக்கு நம்மளை கூப்பிடுறான், ஒருவேளை இவனும் நம்மளோட பிரைவேட் பார்ட்டை பிடிச்சி அழித்திருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே தயங்கி தயங்கி ஜான் கஃபே முன்னாடி நம்ம ஹீரோ போய் நிக்கிறாரு. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி ஹீரோட பிரைவேட் பார்ட்டோ ஜான் கஃபே பிடிச்சி அழுத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவால வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்காரு. பக்கம் இருக்கிற பல்ப் எல்லாம் ஒன்னொன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. அது வெடிச்சு நின்ன பிறகுதான் ஜான் கஃபே நம்ம ஹீரோட பிரைவேட் பார்ட்ல இருந்து கையெடுக்கிறாரு. இப்ப ஜான் கஃபே வானத்தை பார்த்து வாயை திறக்கிறாரு. அவரோட வாய்க்கு உள்ள இருந்து நிறைய பூச்சிகள் வெளியே பறந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. உடனே ஜான் கஃபே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பாஸ், நான் அப்புறம் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி படுத்துறாரு. சரின்னு நம்ம ஹீரோவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப வருஷமா அவருக்கு யூரின் இன்ஸ்பெக்ஷன் பெயின் வந்துட்டு இருந்தது. ஆனா இந்த டைம்ல அவருக்கு எந்த ஒரு பெயினும் இல்லாம ரொம்பவும் ஹாப்பியா ரிலாக்ஸா யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரோட மனைவி கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஆகுது. தன்னோட மனைவி கிட்ட இந்த வலி ஜான் கஃபேவாலதான் குணமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததா நம்ம ஹீரோ ஜான் கஃபேவோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜான் கஃபேவோட கேஸை எடுத்து நடத்துற வக்கீல போய் மீட் பண்றாரு. ஜான் கஃபேவை பாக்குறதுக்கு இந்த கொலைகளை பண்ணிருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ ஜான் கஃபே நல்லவ மாதிரி தெரியறான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த வக்கீல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த வக்கீல் இருந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்றவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க, ஆனா நேரம் வரும்போது அவங்களோட புத்தியை காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து கிளம்புறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு ஜான் கஃபேவை மீட் பண்ணி அவரோட கையில ஒரு கேக் பீஸ் கொடுத்து, என்னோட மனைவி உங்களை ரொம்பவும் கேட்டதா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு டைம்ல அங்க இருக்கிற கைதி அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவும் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். போற வரவங்க மேல எல்லாம் யூரின் பாஸ் பண்றது, கையை பிடிச்சி இழுக்கிறது, எச்சில் துப்புறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது அப்படின்னு நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை பயங்கரமா அடிச்சு அவனோட செல்ல தூக்கி போட்டு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப கட் பண்ணா அந்த ஜெயில இருக்கிற ஒரு கைதிக்கு நாளைக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. அந்த கைதியை நம்ம ஹீரோ போய் மீட் பண்றாரு. அந்த கைதியோட கடைசி ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த கைதி கிட்ட போயிட்டு உங்க கிட்ட இருக்கிற அந்த எலியை வச்சு ஏதாவது மேஜிக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கைதியும் ரொம்பவும் ஹாப்பியா அந்த மேஜிக்கை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மேஜிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் ஆகுது. அந்த கைதிக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த கைதி அவன் கூட வச்சிருக்கிற அந்த எலியை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். நான் செத்த பிறகு யாரு என்னோட எலியை பாத்துக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு உங்க எலியை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, அது ஒரு மவுஸ் வெள்ளாவில் ஒப்படைச்சு அதை பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற போது அந்த எலி ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிட்டு இருக்கு. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது அந்த மரக்கட்டை உருண்டு வெளியே போயிட்டு இருக்கு. அதை பார்த்தா அந்த எலியும் அந்த மரக்கட்டை பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது அந்த பேவசின்ற சைக்கோ அந்த எலியை மெதிக்கிறான். அந்த கைதியும் அந்த எலி துடிக்கிறத பார்த்து கதறி அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸாலையும் எதுவும் பண்ண முடியாம தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஜான் கஃபே நம்ம ஹீரோ கிட்ட, பாஸ் அந்த எலியை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அந்த எலியை தூக்கிட்டு போய் ஜான் கஃபே கையில கொடுக்கறாரு. இப்போ ஜான் கஃபே அந்த எலியை வாங்கி அந்த எலியோட வாயில வச்சு ஊதிட்டு இருக்காரு. அந்த ஒரு நேரத்துல அங்க வெளிச்சம் உண்டாகுது. சுத்தி இருக்கிற எல்லாருமே இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பக்கம் இருக்கிற எல்லா பல்புமே வேடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஜான் கஃபே அந்த எலியை கீழே விடுறாரு. அந்த எலியும் நேரம் அந்த
கைதி கிட்ட போயிடுது. இப்போ ஜான் கஃபே வானத்தை பார்த்து தன்னோட வாயை திறக்கிறாரு. அந்த வாய்க்கு உள்ள இருந்து நிறைய பூச்சிகள் மறுபடியும் பறக்க ஆரம்பிக்குது. இப்ப அன்னைக்கு நைட் ஆகுது. அந்த கைதிக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வருது. அந்த எலிய ஜான் கஃபே கையில கொடுத்துட்டு அந்த கைதிய மரண தண்டனை கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த கைதிய அந்த சேர்ல உட்கார வச்சு அவனோட கை கால்களை லாக் பண்ணி எப்பவுமே அந்த ஸ்பாஞ்ச நினைச்சுதான் வைப்பாங்க. பட் இந்த டைம்ல அந்த ஸ்பாஞ்ச நினைக்காமலே அந்த கைதியோட தலையில வச்சு பிளாக் கலர் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படி அந்த ஸ்பாஞ்ச நினைக்காம வச்சா என்ன நடக்கும்னா மொத்த எலக்ட்ரிக் ஷாக்குமே அந்த உடம்புல பாஞ்சு கொடூரமா எரிஞ்சு சாம்பல் ஆகுவாரு. இப்போ ரோல் ஆன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எலக்ட்ரிக் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு நேரத்துல அந்த ஸ்பாஞ்ச நினைக்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இதை தடுக்கலான்னு போகலான்னு போகும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் தடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நம்ம ஹீரோவையே தடுத்துறாரு. கடைசியில அந்த கைதி எரிஞ்சு கொடூரமா சாகுறான். இதை சுத்தி இருக்கிற எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கைதி அனுபவிக்கிற மொத்த வலியவும் ஜான் கஃபேவும் அந்த எலியும் வாங்கிக்கிறாங்க. அந்த கைதி துடிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவும் கோபம் வந்து அந்த பர்சிய பிடிச்சி எதுக்காக இப்படி ஸ்பாஞ்ச நினைக்காம வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பர்சி இருந்துட்டு எனக்கு ஸ்பாஞ்ச நினைக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ நேரா ஜான் கிட்ட போய் அந்த எலி எங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஜான் இருந்துட்டு அந்த எலி என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜான் எனக்கு ரொம்பவும் டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துறாரு. இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோவோட மனைவியும் ஹீரோவோட மேலதிகாரிய மீட் பண்றாங்க. மேலதிகாரியோட மனைவியை பாக்கிறதுக்கு உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் உடம்பு சரியில்லாம ரொம்பவும் கவலையா இருந்தாங்க. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லஞ்சுக்காக உக்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஜான் கஃபேவை பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஜான் கஃபேவை பத்தி நல்லாவே தெரியும். அவன் அந்த எலியவும் எனக்கு பல வருஷமா இருந்த அந்த வலியவும் சேர்த்து குணப்படுத்திருக்கிறான். அதனால எனக்கு ஒரு யோசனை வருது. ஜான் கஃபேவை நம்ம மேலதிகாரியோட மனைவி கிட்ட கூட்டிட்டு போலாம். ஜான் கஃபேவை வச்சு அவரோட மனைவியை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ கூட இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி பண்றது ரொம்பவும் தப்பு, பின்னாடி இது நமக்கு தான் ப்ராப்ளம், என்ன இருந்தாலும் அவன் ஒரு கைதி, அவனை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக கூடாது, இதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம மேலதிகாரியோட மனைவி எப்படி இருக்காங்க அப்படின்னு, அதனால இந்த உதவி அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு ஓகே நீ ட்ரை பண்ணு, உன் கூட நான் இருக்கேன், நான் ஒரு கன் மட்டும் எடுத்துட்டு வருவேன், என்ன இருந்தாலும் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு. உடனே அன்னைக்கு நைட்டு ஒரு பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி பர்சிய மட்டும் அடிச்சு வச்சிருந்தா வரந்தா நமக்கு பிரச்சனை அப்படின்னு பர்சிய புடிச்சு அவனை ஒரு ரூம்ல லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜான் கஃபேவை யாருக்கும் தெரியாம ஜெயில கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு சைக்கோ ஜான் கஃபேவோட கையை பிடிக்கிறான். அப்படி கையை பிடிக்கும் போது ஜான் கஃபேவோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு இருக்கு. இப்போ ஜான் கஃபே அந்த கைதியை பார்த்து நீ ஒரு பேட் மேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த கைதி மயங்கி கீழே விழுகிறான். ஜான் கஃபேவை அந்த ஜெயில இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற நடு காட்டு பகுதியில ஜான் கஃபேவை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜான் கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறாரு, நாம எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா உனக்கு? அதுக்கு ஜான் சொல்றாரு, ஒரு லேடியோட உயிரை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு ஜான் சொல்றாரு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. அடுத்து ஜானை கூட்டிட்டு மேலதிகாரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா மேலதிகாரி ஒரு கன்னை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. உடனே ஜான் மேல வந்து இங்க பாருங்க, உங்களோட மனைவியோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன், சோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்களோட மனைவி ரூமுக்கு போயிட்டு ஜான் அவங்களோட மனைவி பக்கம் உட்காந்து அவங்களோட வாயில இருந்து ஒரு விதமான வெளிச்சத்தை உறிஞ்சி எடுக்கிறாரு. இப்ப பாக்குறதுக்கு மேலதிகாரியோட மனைவி உடம்பெல்லாம் சரியாயி ரொம்பவும் நல்லா இருக்காங்க. உடனே மேலதிகாரியோட மனைவி அவங்க கிட்ட இருந்த மாலை எடுத்து ஜானுக்கு போட்டு என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு ஹக் பண்ணி சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம், என்னடா ஜான் எப்பவுமே ஏதாவது ஒரு உயிரை காப்பாத்தனா வாயில இருந்து ஒரு விதமான பூச்சியை வெளிப்படுத்துவாரு, ஆனா இந்த டைம்ல எந்த பூச்சியுமே வெளிப்படுத்தாம இருக்கிறாரு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே ஜான் கஃபேவை கூட்டிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. போற வழியில ஜான் கஃபேவுக்கு ரொம்பவும் டயர்டாயிடுது. ஒரு வழியா ஜான் கஃபேவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பர்சியை ஓபன் பண்றதுக்காக அந்த ரூமுக்கு போறாங்க. பர்சி கிட்ட இனிமே நீ எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் உன்னை இங்க கட்டி போட்டிருக்கு, ஏதாவது தப்பு பண்ணனு தெரிஞ்சது முடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு அனுப்புறாங்க. பர்சி அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கிற போது செல்லுக்குள்ள இருக்கிற ஜான் பர்சியோட கையை பிடிச்சி இவ்வளவு நேரம் அடுக்கி வச்சிட்டு இருந்த அந்த பூச்சிய பர்சியோட வாய்க்குள்ள விடுறான். இப்போ பர்சிய பாக்குறதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கான். என்ன நினைச்சானு தெரியல. அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற இன்னொரு சைக்கோ அவனை தாங்கிட்ட இருக்கிற கன்னை வச்சு தாறுமாறா சுட்டு தள்ளுறான். அந்த கைதியும் அதே இடத்துல சுருண்டு விழுந்து சாகுறான். இத பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி நடந்ததுன்னு ஜான் கிட்ட கேக்கும் போது ஜான் ஹீரோவோட கைய பிடிச்சி உண்மை
உண்மையாவே என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கொஞ்சமா காட்டிட்டு இருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு சின்ன குழந்தைகளை கொன்னதா ஜானுக்கு மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இப்ப செத்து போனால இவன் தான் அந்த ரெண்டு சின்ன குழந்தைகளையும் கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். எப்படின்னா, அந்த சைக்கோ ஒரு வீட்டுக்கு பெயிண்டரா வேலைக்கு போயிருப்பான். அந்த இடத்துல அந்த ரெண்டு சின்ன குழந்தைகளும் இருப்பாங்க. அந்த குழந்தைகளை வெளியே கூட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாம கொடூரமா கொண்டு இருப்பான். இது எல்லாமே ஒன் பை ஒன்னா ஜான் காட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. இப்ப கட் பண்ணதும் பர்சிய காட்டுறாங்க. ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல மேலதிகாரியா வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அவன் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பைத்தியமா மாறி சுத்திட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணதும் ஹீரோட வீட்டுல ஹீரோ அவரோட மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஜான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அவனுக்கு நாளைக்கு மரண தண்டனை, அதனால அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஹீரோட வைஃப் இருந்துட்டு நீங்க ஜானுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள்ல ஜானுக்கு மரண தண்டனை கொடுக்கற நாள் வருது. ஜான் கிட்ட நேரா போயிட்டு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஜான் இருந்துட்டு உங்க வைஃப் செய்யற கேக் மட்டும் ஒரு பீஸ் எடுத்துட்டு வாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் உன்னை இந்த ஜெயில இருந்து வெளியே அனுப்பிடுறேன், நீ எங்காவது போய் ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜான் இருந்துட்டு நான் இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட மனசுலயும் என்ன இருக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாரோட மனசுலயும் போட்டி பொறாம வஞ்சகம் அப்படிங்கிற கெட்ட எண்ணம் இருக்கு, இதெல்லாம் பார்க்கும் போது என் மண்டைக்குள்ள உடஞ்ச கிளாஸால எடுத்து சொருகிற மாதிரி இருக்கும், அதனால இந்த உலகத்துல நான் வாழ விரும்பல, ஏதோ உங்களை மாதிரி புண்ணியம் கையில நான் சாகரத நினைச்சு பெருமைப்படுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இதை கேட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜான் இருந்துட்டு நான் இப்ப வரைக்கும் படத்தையே பார்த்தது இல்ல, எனக்கு ஒரு படம் மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ ஜானை கூட்டிட்டு போயிட்டு ஜானுக்கு ஒரு சாங்க காட்டுறாரு. இந்த சாங்க தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரியவர் உட்காந்து பாத்துட்டு இருப்பாரு. அந்த சாங்க பார்த்து முடிஞ்சதோ ஜான் கோஃபேவுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. எல்லாரும் ரொம்பவும் சோகமா இருக்காங்க, ஜானவும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது ஜான் எல்லாருக்கிட்டையும் இங்க இருக்கிற யாருமே கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமா ஹாப்பியா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ஜான் கஃபேவை அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க. இறந்து போன அந்த குழந்தைகளோட ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் பொதுமக்கள் எல்லாருமே சுத்தி இருக்காங்க. இந்த கைதி தான் நம்ம குழந்தைகளை கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாகிறத பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்ப ஜான் கஃபேவுக்கு ஷாக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவனோட முகத்தை மூடும் போது ஜான் இருந்துட்டு பாஸ் எனக்கு இருட்டுனா பயம், அதனால என்னோட முகத்தை மூடாதீங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஹீரோ முகத்தை மூடாதீங்கன்னு சொல்றாரு. சரிப்பா, கடைசியா இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்ல வரையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப ஜான் கஃபே இருந்துட்டு சாரி அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றாரு. இப்ப ஜான் கஃபேவுக்கு ஷாக் கொடுக்கறதுக்காக ரோல் ஆன் அப்படின்னு சொல்றது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஆனா அவருக்கு மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கிறதுனால அமைதியா நின்றுட்டு இருக்காரு. இப்ப ஜானோட பக்கத்துல போய் ஜானோட கைய புடிச்சு கையாலேயே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா போலீஸுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஜானோட கைய விட்டுட்டு நம்ம ஹீரோ பின்னாடி போறாரு. எல்லாமே தயாரா இருக்கும் போது ஹீரோ ரோல் ஆன் அப்படின்னு சொல்றாரு. மெஷின் ஆன் பண்றாங்க, ஜானுக்கு எலக்ட்ரிக் பாஸ் ஆகுது. மொத்த எலக்ட்ரிக்கும் பாஸ் ஆகி ஜான் அதே இடத்துல தன்னோட உயிரை விடுறான். இப்ப கட் பண்ணதும் பிரசன்டா காட்டுறாங்க, இவ்வளவு நேரம் நம்ம பாத்துருந்தது இந்த வயசானவரோட ஓல்டு ஸ்டோரிய தான் பாத்துட்டு இருந்தோம். அவரோட பிளாஷ்பேக் தான் இந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஜெயில ஜான கொன்னதுதான் என்னோட கடைசி வேலை, அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஓல்டு லேடிய கூட்டிட்டு மலை மேல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்துக்கு இவர் அடிக்கடி வருவாரு போவாரு. அந்த இடத்துக்குள்ள போன உடனே மிஸ்டர் ஜிங்கிள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தையை சொன்னது உள்ள இருந்து ஒரு எலி மெதுவா வந்துட்டு இருக்கு. இந்த எலி தான் அந்த ஜெயில இருந்த கைதியோட எலி. அந்த எலியும் மெதுவா வயசான நம்ம ஹீரோ பக்கம் நகர்ந்துகிட்டு வரும். இப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம், எப்படா இவ்வளவு வருஷமா அந்த எலி உயிரோட இருக்குன்னு. அதைதான் நம்ம வயசான ஹீரோ அந்த வயசான பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஜான் சாகரத்துக்கு முன்னாடி என்னோட கைய புடிச்சான், அந்த பவர்ல தான் நான் இத்தனை வருஷமா உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இப்ப 108 வயசு ஆகுது. அதே மாதிரி தான் இந்த ஜிங்கிள் என்ற எலியவும் தன்னோட கைக்குள்ள வச்சிருந்தான், அதனாலதான் அதுவும் இவ்வளவு வருஷமா உயிரோட இருக்கு அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் வாழ்ந்துட்டு இருந்த இவ்வளவு நாட்கள்ல என்னோட மனைவி மரணத்தையும் பார்த்துட்டேன், என்னோட குழந்தைகளோட மரணத்தையும் பார்த்துட்டேன், என்னோட பேரன்களோட மரணத்தையும் பார்த்துட்டேன், உன்னோட மரணத்தை கூட என்னால பார்க்க முடியும், ஆனா இவ்வளவு பேரோட மரணத்தை பாக்குற என்னால என்னோட மரணம் எப்ப வருதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த வயசான பாட்டியும் இறந்து போறாங்க. அவங்களோட சமாதிக்கு நம்ம ஹீரோ ஒரு ரோஜா பூவை வச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோட இறப்பும் ஜிங்களோட இறப்பும் எப்ப வரும்ன்றத நினைச்சுக்கிட்டே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. கைஸ், இந்த படத்தை பார்க்கும்போது மட்டும் எனக்கு பர்சனலா ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.